반대 주량. 아이, 나도 몰라. 아, 야, 우리 야채 먹겠다며. 그러겠다. 아, 왜 올라? 야, 이따 마스터 하는 거 어디 계신 분이길래? 할로. 야, 야채. 그러겠다. இந்த மாசம் ஒரு கேஸும் பிடிக்கல. அதுக்கு என்ன செய்யலாம் சார்? ஆமா ஆமா, நானும் அதைத்தான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். நம்ம ஐயா நம்ம வெயிட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள ஏதாவது ஒரு கேஸ பிடிச்சே ஆகணும்டா. ஆமா சார், ஆமா, பிடிச்சே ஆகணும். அந்தாந்த போறது தலாடு வளர்ந்து எல்லாத்தையும் பிடிச்சு கேஸ் போட்டுறோம். ஆமா சார், கண்டிப்பா அவனை பிடிச்சு போட்டே ஆகணும். நானும் வந்து தான் பாத்துட்டு இருக்கேன் சார். சார், ஆமா சார், ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க சார். சார், ஏதாவது கேஸ் வருதா பாரியா? ஆமா சார், ஆமா சார், பாக்கு சார். ஓகே சார். மோர் மோரே சார், கேஸ் கடிச்சி அப்பா. வர பண்ணி பாப்போம். வர பண்ணி பாப்போம். அசரீதல வெயில் என்ன வெயில் அடிக்குதப்பா. நானும் எத்தனை நாள் தான் இப்படி இந்த மோர் பானையை தூக்கிட்டு மோர் ஊத்திட்டு அலையுது. அதுல ஒரு மாடு வாங்கி, ஒரு பசுமாடு வாங்கி, பால் கறந்து வித்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகலாம் நினைக்கேன். காசுல அதுல வர்ற காசெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய வேனு வாங்கி விட்டு பெரிய பணக்காரன் ஆயிருவேன். ஆமா, ஸ்கூல் இல்லைங்க, ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் கூட்டு போகலாம், நிறைய காசு கிடைக்கும். அப்படியே வேனுல இருந்தனா எப்படி சரி போட்டு வரும்? சரி சரி, வேன் ஓட்டிதான் நிறைய காசு கிடைக்குமே. அந்த காசுல ஒரு பெரிய பஸ் வாங்கி விட்டு பஸ்ஸுக்கு டிரைவர் வச்சு நிறைய சம்பாதிச்சிடலாம், நிறைய துட்டு கிடைக்கும் டெய்லி. சரி சரி, ஆமா, பஸ் வாங்கிடுவோம், பஸ் வாங்கி பெரிய ஆளாயிருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நேரம் போகாத என்ன பண்ணுது இது? சூப்பர் ஐடியா. ஒரு பெரிய பில்டிங் கட்டி, பெரிய வீடு கட்டி, அந்த வீட்டுக்குள்ள பெரிய டிவி ஒண்ணு சோர்ல மாட்டி முழு கோழிய நல்லா பொறிச்சு வச்சு சூப்பரா உட்காந்து அப்படியே ஜாலியா சாப்பிட நம்ம ஊரு பணியார் கிட்ட ரெண்டு பேரும் ஆடு மாடு மேய்க்கிறையா? எத்தனை நாள் தான் அந்த ஆடு மாடை மேய்க்கிறது? ரெண்டு ஆடு ரெண்டு மாடை வாங்கி வளர்க்கலாம் சொன்னயா சார்? அதான் சார் நானும் சொன்னேன், ஒரு இடத்த வாங்கி அதுல நல்லா பயிரிடலாம் சொன்னேன். அந்த பயிரை நல்ல அழகா அவர் ரெண்டு ஆடு விட்டு மேய்க்கலாம் சொன்னேன். அதுக்கு ஆடு பயிரை சொன்னா என்ன சொல்றான்னு சொல்லுங்க கொஞ்சம் கேளுங்க சார். என்னமா சொன்ன சார்? பெரிய பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு இது. ஆமா, பொரியலாம் நடக்கல. தோட்டத்துல ஒரு இடத்த வாங்கி நல்லா பயிரிடலாம் சொன்னேன். யாரு பயிரிடலாம்? நான் பயிரிட போறேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேளுங்க சார். என்னடா சொன்ன நீ? அது வந்து
சொல்லுயா நீ அவன் என்ன சொன்னா? ஆடு வாங்கி வளர்க்கணும்னு சொன்னேன் சார். ஏ நீ இப்பதான் பயிரிடணும்னு சொன்ன, அதுக்குள்ள ஆடு வளர்க்கணும் பேச்சு பார்த்துட்டு இருக்கியா? ஐயா சரி அவன் என்ன சொன்னா? இல்லையா, ஆட வாங்கி அவன் வயல மேய விடுவேன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? ரெண்டு புளிய வாங்கி சரி இங்க வாங்க பாரு என்னடாது வேலைக்கு வந்து மாடு மக்க போயிடும். ஐயோ சார், சார் மாய் நீங்களே எடுத்துக்கோங்க. பட்ட பதல்ல கஷ்டப்பட்டு எங்க அப்பா பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்காங்க சார். அவர்களை நமது கட்சியின் மூத்த செயலாளர் திரு நெல்லை வாழப்பாடி அவர்கள் மாலை அணிவித்து வரவேற்பார்கள். அனைவரும் தலைவரை வரவேற்போம். இப்பொழுது நம்ம இருந்திருக்கும் நமது தன்னம்பிக்கையின் தலைவர் இவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். அருமையான தாய்மார்களே, பெரியவர்களே, கழகத்தின் உடன்பிறப்பே, வாலிப செல்வங்களே, ஆன்றோரே, சான்றோரே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தாய்மார்களே, என்னை முதல்வராக தேர்ந்தெடுத்தால் என்னுடைய ஆட்சி காலத்தில் பிறந்த குழந்தை முதல் பள்ளு போன கிழடு வரை அனைவருக்கும் இலவச செல்போன் வழங்குவேன். உயர்த்திய தகவல் தொடர்பு அது மாத்திரமா? இனி ரேஷன் கடையில் இலவச அரிசிக்கு பதிலாக இலவச சோறே வழங்கப்படும். அது மாத்திரமா? இலவச பருப்புக்கு பதிலாக குழம்பே ஊற்றுவேன் என்னுடைய ஆட்சி காலத்தில். அருமையான ஆண்களே, உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி,
என்னுடைய ஆட்சி காலத்தில் ரேஷன் கடையில் இனி இலவச சீனிக்கு பதிலாக காலையில் காப்பியும் மாலையில் டீயும் வழங்குவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் படித்து படித்து களைத்து போன பள்ளி செல்வங்களே, உங்களுக்கு ஒரு மிகுந்த நற்செய்தி. இனி வாரத்துக்கு 5 நாட்கள் விடுமுறை வழங்குவேன் என்பதை விடுமுறை கொடுத்து விடுவித்த எங்கள் விடுதலை நாயகனே, உங்கள் பொன்னான வாக்குகளை தக்காளி சின்னத்தில் வாக்களித்து அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுமாறு இருகரம் கூப்பி உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். பிஎஸ்சி படிச்சிருக்கேன் சார், வேலை இல்ல. சரி, அதான் அரசியல்ல குதிச்சா நிறைய சம்பாதிக்கிற சம்பாதிக்கலாம்னு சொல்லி பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். பிராக்டீஸ் பண்ணிட்டியா? யாரு அங்கிள்? அங்கிள் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அங்கிள். இந்த அங்கிள் தான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அங்கிள். என்ன நடிச்சிட்டு இருக்கு? ஒரு மாலை வேற, ஒரு தோரண வெடி வெடிப்பு. என்ன நடிச்சிட்டு இருக்கு? பெரிய டாக்டர் ஆனங்க ஐயோ நான் ஜெர்மன்ல இருக்கேனே. சரி, அப்போ நான் சாயங்காலம் ஃப்ளைட்ல லண்டன் வரேன். ஓகே. ஓஹோ, சரி சரி, ஓகே ஓகே. நியூயார்க்ல வந்து இறங்குறேன், அப்புறம் பேசிக்கலாமே. ஓகே சார், ஓகே ஓகே. என்ன பிரச்சனை? சரி, ஹலோ. ஆமாம் சார், ஆமாம் 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 ஆமாம், வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஓ, கார் ரெடியாக இருக்கா? ஓகே 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 ஓகே. பா சார், சார் எனக்கு தெரியுதா சார்? யாருப்பா சார்? எனக்கு தெரியலையா? நல்லா பாருங்க சார், சோக்கா இருக்கான் சார். ஆமாம், யார்? வெட்டுக்குத்து பெருமாள் சார். வாழ்க்கைய மாறி போச்சு சார். என்ன சார்? என் பேரு ஜெபமணி சார். உண்மையா சொல்ற? ஆமா சார். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ஜெயில இருந்தேன், உண்மைதான். நிறைய தப்பு பண்ண, உண்மைதான். ஜெயில விட்டு வெளியே போனோம்ல. ஆமா, ஒரு சின்ன பிள்ளை மூலமா இயேசு குறித்து கேள்விப்பட்டேன். சரி, வேத புத்தகத்தை கொடுத்தா வாசிக்க ஆரம்பிச்சேன். அந்த இயேசுவின் வாழ்க்கையை கொடுத்தேன் சார். அந்த கர்த்தர் அன்னையில இருந்து என்னோடு கூட இருக்கிறார் சார், என்னோடு கூட இருக்கிறார் சார். நான் ஒரு சின்ன பிசினஸ் தான் பண்ணேன் பாருங்க, அதுல நல்ல வருமானம் கிடைச்சிச்சு. அந்த பிசினஸ் கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணேன். இப்போ பெரிய லெவல்ல அநேக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். கோடி கோடியா வருமானம் வந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் சார். சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் இருக்கு சார். பணத்துக்கு மேல பணம், ஆண்டவருக்காக ஊழியம் கூட செஞ்சுட்டு இருக்கேன் சார். அப்படியா? நீங்க எப்படி சார் இருக்கீங்க? என்னப்பா, ஒரு கேஸ் பிடிக்கிறது நாக தள்ளி ரோட ரோடா அலையிறேன். வந்த கேஸ் எல்லாம் செத்த கேஸ், ஒத்த கேஸ் மாதிரி இருக்கு சார். இவங்க எல்லாம் யாரு சார்? அதை கதை சொல்றேன். இவன் ஆடு வாங்கினா, என்ன
சார் கத்த இவங்களோட இருந்தா முகம் பிரைட் ஆகும், ஆசீர்வாதம் இருக்கும். இப்படி கற்பன உலகத்திலே வாழ வேண்டிய அவசியமே இல்லை சார். வாழ்க்கையில நிஜமாகவே உயரலாம் சார். கத்தர் அவங்களோட இருக்கணும்னா அவங்க வாழ்க்கைய கத்தருக்கு கொடுக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜபம் பண்ணணும். அவருடைய பிள்ளைய வாழ ஆரம்பிச்சா கத்த நம்மோடு கூட இருப்பாரு. வாழ்க்கையில எல்லா விதத்திலயும் ஆசீர்வாதம் நன்மைகள் பெருகிட்டே இருக்கும். நம்ம ஆண்டோருக்கு முன்பதாக பரிசுத்தமா வாழலாம். அது மாத்திரம் இல்ல பாருங்க, அந்த நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரு வாழ்க்கை வேணும்னா ஆண்டவருக்கு ஒப்புடுங்க சார். உங்க வாழ்க்கை ஒவ்வொன்னு மாறும் சார். பாருங்க சார், இவங்களையும் சொல்லுங்க சார். ஐயா இப்ப பாருங்க, இயேசுக்கு உங்க வாழ்க்கை கொடுங்க. கத்தர் உங்களோடு கூட வருவாரு, போகிற இடத்துல கூட வருவாரு. மோரி ஆவரமா பெரிய பிசினஸே கொடுப்பாரு ஐயா. வாழ்க்கை ஆசீர்வதிப்பாரு. படிப்புல ஆசீர்வாதம் தருவாரு ஐயா. கண்டிப்பா தருவா தம்பி, கவலைப்படாத. இங்க பாரு, கத்தர் உன் கூட இருந்தாருன்னா உன் வாழ்க்கையே தலையில மாறும்ப்பா. ஞானத்தை தருவாருப்பா, நல்ல வேலையை தருவாருப்பா, நல்ல உயர்வை தருவாருப்பா சார். அப்ப வாழ்க்கையில முன்னேறனா கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, கர்த்தர் உன்னோட கூட இருக்கணும்னா வேதத்தை வாசிக்கணும், ஜபம் பண்ணணும், அதன்படி நடக்கணும்ப்பா. சார் வெளிய வச்சுட்டீங்க சார். இனி என் வாழ்க்கையில கர்த்தரை பிடிச்சுக்கிறேன் சார். சரி, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற சார்? வாழ்க்கையில முன்னேறணும் சார், நல்லா சம்பாதிக்கணும், வாழ்க்கையில பெரிய ஆளா மாறணும் சார். நீ நல்லா பெரிய ஆளா மாறுவாய், கவலைப்படாத. கத்தரை உன்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ளு, அவருடைய பிள்ளைய வாழு, கண்டிப்பா உனக்கு உயர் உண்டு. நேராயிட்டு சார், நான் அடுத்த ஃபிளைட்ல போக வேண்டியிருக்கு. பாப்போம் சார், ரொம்ப நன்றி சார். இது உங்க ஃப்ரெண்டா சார்? இல்ல இல்ல, ஏற்றை சொக்க முடியலாம். முக்கச்ச முக்கதான் முக்கச்ச. நீங்களும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க தம்பி. ஆண்டவரை உங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. அவருடைய பிள்ளையா இருங்க. கத்தர் உங்க கூட இருக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய உயர்வு உண்டாகும். போகிற இடத்துல எல்லாம், படிக்கிற இடத்துல, செயல்படுகிற இடத்துல, பிசினஸ் எதுவா இருந்தாலும் சரி, கத்த நம்மோடு கூட இருக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருமா சார், ரொம்ப நன்றி சார்.